பிரசன்டர் ஆர்ஜே ஷா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ ஷா, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், பட் அதுக்கு முன்னாடி இந்த அவார்ட் யாருக்கு, யார் வாங்க போறாங்க, என்ன கேட்டகரி அப்படிங்கறதெல்லாம் ஒரு சின்ன ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தி ஏவி. உதயம் இட்லி அரிசி வழங்கும் Behindwoods Gold Icons. The Behindwoods Gold Best Digital Content Creator, Irfan. இந்த அவார்ட் வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து கிடைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், என்னோடய வியூவர்ஸ் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் வந்து ஒரு 5 வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோடய ஃபேமிலி, ஸோ அம்மா ஆசிபாலாம் உட்காந்துருக்காங்க இங்கே, அண்ட் ஆல்சோ மாமா உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா என் கூட சப்போர்ட்டாக இருக்காங்க அவங்க. எஸ், ஸோ நம்ம ஒரு விஷயம் ஒரு எஃபர்ட் போடுறோன்னா அதுக்கான ரெகக்னிஷன் கிடைக்கும்போது அது உண்மையிலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தொடர்ந்து நிறைய ரெகக்னிஷன்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடச்சிட்டே இருக்குது, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்காகவே வந்து ஸ்பெஷலான ஒரு சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் வந்து போகாத ஹோட்டல்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணாத ஃபுட் கிடையாது, பட் இது வந்து ஒரு ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கும். அதுவும் வித் மை கோஆங்கர் புகழோடு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச், அது ரசா வித் பக்கெட் சிக்கன் சேலஞ்ச். ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே அந்த பக்கெட் சிக்கன் சேலஞ்ச் வந்து நீங்க யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறீங்க, யார் நிறைய சாப்பிடுறீங்க அப்படிங்கறத அந்த இதோட சேலஞ்ச். இந்தியால இருக்க ஹோட்டல் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க தம்பி சாப்பிறத பத்தி, நீ ஏன் என்ன கூத்துறே? அது இர்ஃபான் அது எல்லாரும் பாத்துட்டாங்கடா, பட் சோரன் வந்துட்டா பசின் வந்துட்டா நீ எப்படி சாப்பிடுவ நான் மட்டும் தான பாத்துர்க்கேன். சோ எனக்கு தெரியும் இந்த ரெண்டு பேர்ல யார் வின்னரா இருப்பாங்க அப்படினு சொல்லிட்டு. எஸ் புகழ், ப்ளீஸ் சென்டர் ஸ்டேஜ் போடுங்க. இர்ஃபான் அண்ட் புகழ், மிஸ்டர் புகழ், என்னவோ சாப்பிடாத சாப்பிட்றதுக்கு உனக்கு இஷ்டமே இல்லாத மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறீங்க, அநியாயத்துக்கு புரியல எனக்கு. இது கேமராக்காகவா? எஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? உங்களுக்கான பஸரோ டைமிங்கோ ஸ்டார்ட் ஆகும். 2 மினிட்ஸ் உங்களுக்கு டைம், ஓகே? அதுக்குள்ளே அந்த பக்கெட்டை யார் காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் சேலஞ்ச். டூத் பிக் இருக்கா? டூத் பிக்கெல்லாம் எதுக்கு? சொத்த பல்லுப்பா. அந்த நீ அவ்வளோ ஹை பட்ஜெட்லாம் நீ எதிர்பார்க்க கூடாது. சோறு கொடுக்குறாங்க சாப்பிடணும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, எஸ் யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவார்ட் மட்டும் கொடுக்காம சிக்கன்லாம் கொடுக்குறீங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. புகல் புகல் கேண்டிட் கேமரா போட்டோ எடுக்கறாங்க, ஃபேஸ் கொஞ்சம் நல்லா வச்சு. எஸ் டைம் அப். ஏய் புகல், ப்ளீஸ் டீசன்ட்டா பிஹேவ் பண்ணு. அதுக்கு நான் ஃபுட் சேலஞ்சலாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஃபுட் டேஸ்ட் பண்ணுவேன், என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டா அந்த டேஸ்ட் தெரியாது. அப்படியா? இட்ஸ் ரியலி குட், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஸ்மெல்லு நல்லா வருது. ஓகே புகல், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கலாம் புகல். 0.5 மார்க்கில் நீ மிஸ் பண்ணிட்ட, எக்ஸ்பிரஷன் அப்படி வைக்காத. இர்ஃபான் இஸ் தி வின்னர். உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கன்னா நம்புங்க, நான் தான் வின்னர். See, you know, this and the redness adellame irundiruka koodadhu. Okay va, please vaanga. அதே வாயோட வந்து சொல்லுங்க பாப்போம். இர்ஃபான் கங்கிராச்சுலேஷன். Thank you bro. எஸ் ஸோ சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகணும், அதுவும் சேர்த்து தான் அனுப்போம்னால இன்னொரு டாஸ்க்கும் இருக்குது. இர்ஃபான் சாப்பிட்டு பார்க்குறது தான் நம்ம வந்து டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கும், அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம தெரியாது. ரெகுலர் தான், பட் டான்ஸ் ஆடி அந்த மாதிரி நாங்கள் வந்து பெருசாக பார்த்தது இல்லை மிஸ்டர் இர்ஃபான். பார்த்திங்களா, நீங்களே ஷாக் ஆகுறீங்க. ஸோ உங்களோட வியூவர்ஸும் பார்த்தாங்கன்னா வா இர்ஃபான் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆவாங்கல்ல, அதுதான் எங்களுக்கு வேணும். பார்க்க மாட்டாங்க, ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் சொன்னாங்க, அந்த ப்ரோமோ போட்டாவது நாங்கள் பார்க்க வச்சுருவோம். அதனால் இர்ஃபான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்கும், நீங்கள் ஷையாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான். உங்களுக்கு ஸ்டெப்ஸில் டவுட் வரக்கூடாது, இல்லை வந்து கூட ஒரு ஒரு கைடு மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான டான்ஸ்லையும் உங்களோட வந்து நாங்கள் இறக்க போகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் புகழ். எஸ் உங்களுக்கான சாங், கம் ஆன் டான்ஸ். We'll be right back.
நான் தானே பல நாடுகளுக்கெல்லாம் போயிட்டு விதவிதமாக நீங்கள் அது மட்டும் லைட்டாக வயிறு இருது, பட் இட்ஸ் ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ வெற்றிகள் இப்போ அடைஞ்சிருக்கீங்க. இப்போ ஒரு டைம் மிஷின் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிங்க தெரியுமா, அந்தன்னைக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா அந்த இர்ஃபான் கிட்ட ஃபஸ்ட்டே வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருந்த இர்ஃபான் கிட்ட நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா என்ன கேட்கணும்னு ஆசைப்படுவீங்க? இல்லை கொஸ்டின்லாம் எதுவும் கேட்க முடியாது, பிகாஸ் எனக்கு அப்போ ஒன்றுமே தெரியாது. அதனால் அது வந்துட்டு நான் ஒரு கூமுட்டை மாதிரி தான் வந்து ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் என்னது கேட்குறது. ஸோ ஏதாவது வேணால் ஒரு டிப்ஸ் சொல்லலாம். டிப்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் என்ன சொல்லியிருப்பேன்னா வந்து விட்டுறாமல் போ அப்படின்னு சொல்லியிருப்பேன். பிகாஸ் அதுதான் ரொம்ப கஷ்டம் இங்கே. ஏன்னா ஃபஸ்ட்டு வியூஸ் வராதுல நமக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது, அதுதான் அந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10-50 வியூஸ் தான் வரும். ஸோ அந்த வியூஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அப்படியே போயிட்டு இருந்தால் கூட அது விடாமல் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து அது கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதுதான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் உங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு உங்களை மாதிரி விளாக்லாம் நிறையா பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கண்டென்ட்டுக்கு மேலே கொஞ்சமாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டணும், ரொம்ப கிரிஞ்சாக வீடியோ போடாமல் அப்படின்றது தான் என்னோடய இது எப்பயுமே இருக்கும். பிகாஸ் என்னென்னா நிறைய பேர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதனால் கொஞ்சம் கண்டென்ட்ல இல்லை நான் சொல்லும்போது எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிலாம் சொல்லுங்கள். நான் வந்து சில பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வந்து கொஞ்சம் கண்டென்ட் மேலே வந்து கொஞ்சம் இது, ஏன்னா நிறைய பேர் பண்ணுறதுனால வந்து எல்லாருனாலுமே வந்துட்டு ஷைன் ஆக முடியாது. எப்போ ஷைன் ஆக முடியும்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது மேபி ஷைன் ஆகலாம். ஒரு விஷயத்த ஒருத்தவங்க ஃபஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னா அவங்க ஷைன் ஆகலாம். ஸோ அது கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஈவன் லைக் இன்னும் யூஎஸில் நிறைய பேர் வ்ளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை கூட நம்ம இங்கே வந்து இங்கே யாரும் பண்ணாததை நம்ம எடுத்து பண்ணலாம், அப்படி நம்மளுக்கு வந்து கிரியேட்டிவிட்டியாக வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம். டெய்லியுமே ஒர்க் பண்ணணும், அதுதான் என்னோடய இது. டெய்லியுமே வந்து நம்மளோட பேஷனுக்காக நம்மளோட ஃப்யூச்சருக்காக அட்லீஸ்ட் 1 or 2 hours ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக இட் வில் டேக் அஸ் சம்வேர். இல்லை இர்ஃபான் பற்றி சொல்லணும்னா இர்ஃபானோட அம்மா கிட்ட ஒரு தடவை பேச வாய்ப்பு கிடச்சிது. அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இர்ஃபான் வந்து 8 மணி நேரம் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வந்து இந்த யூடியூப் வீடியோவும் போட்டுகிட்டே இருந்தார் எடிட் பண்ணி. அப்படி போட்டதுனால ஒரு தடவை என்ன ஆயிருக்குன்னா டீஹைட்ரேட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. தலைவன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இவர் சொல்லியிருக்காரு போல், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து நாளைக்கு நான் 11 மணிக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்காரு போல். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிப்ஸ்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அந்த டைமில் வந்து வீட்டில் அடித்தாங்களாம், ஏ உடம்பு சரியில்லை நீ ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கணும், இல்லை வீடியோ 11 மணிக்கு போடுறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்போ கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் அந்த ஹார்ட் ஒர்க் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் வந்து ஷட்டர் மாட்டிகிட்டு இருந்த ஒரு அப்பாவுக்கு இன்னைக்கு பையன் வந்து BMW வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு காரணம் அந்த ஹார்ட் ஒர்க் தான். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. நான் வந்து அவங்க அம்மாவுக்கு எல்லாரும் ஒரு பெரிய கிளாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். எஸ், ஸோ நீங்கள் அந்த இன்சிடென்ட்டை சொல்லும்போது உங்க அம்மாவும் பயங்கரமாக ஃபீல் பண்ணி எமோஷனலாக வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்டேஜை அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். ஸோ நீங்களே அம்மாவை மேடை கழிச்சு. இன்றைக்கி எந்த ஹோட்டல் போனாலும் இர்ஃபானுக்கு வந்து சாப்பிட சொல்லி கவனித்து அனுப்புகிறாங்க. ஸோ வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் அந்த நிலை மாறும் அப்படின்றதுக்கு இர்ஃபான் மிகப்பெரிய உதாரணம். அம்மா ஒரு சூப்பரான பயணம் பெற்றிருக்கீங்க. இன்றைக்கி வந்து இர்ஃபான்னால் நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் பெரிய கடைகளாக மாறிட்டுருக்கு, ஒரு மிகப்பெரிய உயரங்கள் அடைஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்கம்மா. எஸ் அம்மா, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்கள் பையன் இன்னும் நிறையா வந்து வெற்றிகள் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஸோ வி கேன் டேக் பேக் யுவர் சீட். அண்ட் பிரசன்டர் ஷா அவர்களே, ரொம்ப நன்றி. உங்களை ஸ்டேஜில் வச்சுக்கிறது எங்களுக்கு ஜாஸ்தி மைக் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களுடைய இடத்துக்கு போகலாம். எஸ், ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் லான்ச் இப்போ நம்மளுடைய ஸ்டேஜில் வந்து நடக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் தான் அது. ஸோ 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயமுடைய நியூ வெரைட்டி பாஸ்மதி ரைஸ் இப்போ நம்ம இந்த பிகைன்வுட் ஸ்டேஜில் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். 85 வருட பாரம்பரியம் மிக்க உதயம் பருப்பின் உதயம் பாஸ்மதி ரைஸ். ஸோ உதயம் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பிராண்டும் கூட. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். மிஸ்டர் இர்ஃபான், ஸோ இதை பற்றி உங்கள்கிட்ட தான் வந்து இது கேட்கணும். உதயம் நீங்கள் வெறும் சாப்பிட்ற அந்த மாதிரி விஷயம் கூட தான் சமைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட உண்டா? லைட்டாக எப்பயாவது பண்ணுவேன், ஆனால் பெருசாக தான் தெரியாது. பெருசெல்லாம் தெரியாது. ஸோ இந்த இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி உதயம்ல வந்து பருப்பு வாங்கி யூஸ் பண்ணுவாங்க வீட்டில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்மதி ரைஸ் வந்து தெரியலாம். எஸ், ஸோ பாஸ்மதி ரைஸ் அந்த வெரைட்டி ஆக்சுவலி இப்போ தான் வந்து புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. அது உங்களை மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளோட நின்று அதை லான்ச் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் யோசிச்சிருக்கோம். ஸோ அதனால தான் வந்து உங்களை ஸ்டேஜில் ஸ்டே பேக் பண்ண சொன்னோம். ரொம்ப தேங்க்யூ இர்ஃபான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.